தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல். எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன். வாசிப்பது ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 6. நிற்கும் குதிரை. முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஒரு சதுரங்கத்தின் ஆட்டக்காய்கள் அனைத்திலும் தன் பேராசை, கோபம், தவிப்பு, ஏமாற்றம், மோகம் போன்ற இழி உணர்ச்சிகள் அனைத்தையும் அடைத்து வைக்கும் சித்து வேலையை அறிந்திருந்தான். சதுரங்க ஆட்டத்தில் விளைவுள்ள பெரும் செல்வந்தர்களிடம் மெதுவாக சிநேகிதம் பிடித்து கொண்டு அவர்களை ஆட்டத்தில் அமர்த்தி அந்த மந்திரக்காய்களை கொண்டு விளையாடுவான். ஆட்டத்தின் போது அவர்கள் கொஞ்சம் கண்ணை எடுத்தாலும் அவர்கள் அறியாமல் ஒரு சிறிய நகர்வை தனக்கு சாதகமாக அவனால் ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருந்தது. அவன் எந்த காயில் நகர்வை ஏற்படுத்துகிறானோ அந்த காயில் அவன் அதற்கு முன் ஒழித்து வைத்த உணர்ச்சிக்கு உண்டான சம்பவத்தை அவன் மீண்டும் சந்திக்க நேரிடும். பேராசையை யானையில் அடைத்து வைத்திருந்தான் என்றால் அந்த யானையை அவனை எதிர்த்து விளையாடுபவர் கண் ஆட்டத்திலிருந்து விலகும் நொடியின் நொடியில் தனக்கு சாதகமாக நகர்த்தி விடுவான். உடனே அவனது அருகில் பேராசையை தூண்டும் பொருளோ அல்லது அவனுள் பேராசையை விதைக்கும் யோசனையோ தோன்றும். அந்த துருணர்ச்சியை அவன் அனுபவித்தால்தான் மீண்டும் அவனால் அதே துருணர்ச்சியை அவன் நினைத்த காயில் அடைக்க முடியும். ஒரு முத்து வியாபாரி அவனுடன் விளையாடு கொண்டிருக்கையில் அசந்த நேரம் பார்த்து அவரது ராணியை ஒரு கருப்பு கட்டம் இடமாற்றிவிட்டான். அப்போது மதுபானத்துடன் அவர்கள் முன் ஒரு தாம்பாளம் ஏந்தி வந்த முத்து வியாபாரியின் மூன்றாவது மனைவி மீது மந்திரவாதிக்கு பெரும் மோகம் ஏற்பட்டது. அவன் மோகத்தை அடைத்து வைத்த ராணியை நகர்த்திய போதே அத்தகு சம்பவத்தை எதிர்பார்த்தான். அவளது அழகை அவன் கண்களால் புசித்துவிட்டு ஆட்டத்தை மீண்டும் தொடங்குகையில் அந்த ராணி மீண்டும் பழைய இடத்திற்கு மாறியிருந்தது. அடடே, முத்து வியாபாரியும் திருத்தாட்டம் ஆடுபவனா? என் கவனத்தை சாமர்த்தியமாக கலைத்துவிட்டு ராணியை மீண்டும் பழைய இடத்துக்கு கொண்டு வந்து விட்டானே என்று அமெரிக்கையாக புன்னகைத்தான் மந்திரவாதி. வியாபாரிக்கு கபடம்தான் இருக்கிறது, கணிதம் இல்லை. இருந்திருந்தால் முதலில் ராணியை நகர்த்திய போதே அவனுக்கு தெரிந்திருக்கும் என்று எண்ணியவுடன் மந்திரவாதி சூதின் சுவாரஸ்யத்தை அடைந்தான். ஆட்டம் ஆட நினைப்பவனுடன் தான் சூதாட முடியும். வியாபாரியிடம் மந்திரவாதி, சரி, ஒரு பந்தயம், ஜெயிப்பவருக்கு 100 குதிரைகள், தோற்பவர்கள் கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கென்ன என்று உற்சாகமாக சிரித்துவிட்டு தன் மனைவியிடம் கொறிக்க கொஞ்சம் நொறுக்குத் தீனிகள் எடுத்து வரச் சொன்னார் வியாபாரி. அந்த பெண்ணின் மீது அவனுக்கு இருந்த மோகத்தை எந்த காயிலும் அடைக்காமல் 100 குதிரைகள் மேல் தனக்கிருந்த பேராசையை நிற்கும் குதிரையின் மேல் புதைத்தான் மந்திரவாதி. அத்தியாயம் 6 நிறைவடைந்தது.